வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சங்க இலக்கியம். ஓகே, சங்க இலக்கியங்களில் என்ன வருங்க, எட்டு தொகை பத்து பாட்டு, அது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் நோட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா, நூல் நூலாசிரியர், அப்புறம் அந்த நூலை பற்றின ஃபுல் டீட்டெயில், இது எல்லாமே தெளிவாக இருக்குது. இது என்ன நோட்ஸ் அப்படின்னா, தமிழக அரசு வெளியிட்ட அந்த நோட்ஸ் தாங்க. டிஎன்பிசிக்காக தமிழக அரசால் வெளியிடப்பட்ட நோட்ஸு. இது எப்படி யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாகவும், தமிழக அரசின் அந்த டிஎன்பிசி பயிற்சி துறை அவங்களாலேயும் வெளியிடப்பட்ட நோட்ஸ் தான் இது. இது யாருக்காக அப்படின்னா, அங்கே படிக்கிற அதாவது அதன் மூலம் ஃப்ரீ கோச்சிங் சென்டர்லாம் ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸாம் ஆரம்பித்ததுக்கு எக்ஸாம் கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ கோச்சிங்லாம் நிறைய இடத்துல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் நிறைய இடத்துல ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்களுக்காக கொடுக்குற மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல். ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி கோச்சிங் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்களோட இடங்கள் அந்த ஊருக்கு அந்த நியரஸ்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் சேர்ந்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய மாடல் கொஷின் பேப்பர் தருவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு எல்லா வகையிலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ மாடல் கொஷின் பேப்பர் தருவாங்க அங்கேருந்து. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து டீச் பண்ணுறவங்களும் ஒரு நல்ல இதில் இருந்து தான் வருவாங்க, பெரிய பெரிய ஆளுங்க தான் வந்து நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் நிறைய கொடுப்பாங்க அங்கே. ஓகேங்களா? நீங்கள் வீட்டிலேருந்து சப்போஸ் கோச்சிங் கிளாஸே போகாத படிக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது எதுக்காக விட்டுருக்காங்கன்னு பார்த்தோம்னா, குரூப் ஃபோர் விட்டுருக்குறாங்க. பட் இது நம்மளுக்கும் அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் வந்து தமிழ் சிலபஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இருக்கட்டும். அதில் வந்து அந்த நூலாசிரியர் பற்றி கேட்டிருக்காங்க, இப்போ கபிலர் ஔவையார் இவங்களை பற்றி கேட்டிருக்காங்க. இதுலேயே அது ஆட் ஆயிடுச்சு, அதுலேயே நூலாசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேயே இதில் ஆட் ஆயிடுச்சு, அதனால் இதுவே ஓகேவாக இருக்கும். அந்த லெவலில் தான் அங்கே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ போதும். ஏன்னா அந்தந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது கரெக்டாக அந்தந்த இப்போ டூ கால்ஃபர் பண்ணுறாங்க, ஒன் கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக அந்தந்த டைமிங்கில் அவங்கவுங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கு எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான கோச்சிங் சென்டர் இருக்கும். ஸோ உங்களுடைய கண்டிப்பாக அந்த இதில் சேர்ந்து நீங்களும் அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அதில் போய் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது நீட்டான நோட்ஸு, நல்ல தெளிவாகவே இருக்குது. நம்மளும் ஏற்கனவே பத்து பாட்டு எட்டு தொகையெல்லாம் போட்டிருக்கிறோம், பட் இந்த லெவலில் நம்ம பண்ணல இல்லைங்களா, நம்ம ஆசிரியர் குறிப்பு அந்த லெவலில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாகவே ஏ டு இஜட் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இதுவரைக்கும் வந்த கொஷின்ஸ்லாம் இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? குரூப் ஃபோர் லெவலில் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவலில் கேட்பாங்க. இன்னும் டூக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க, பட் இருந்தாலுமே இதையெல்லாம் படிச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? படிச்சுக்குங்க. அப்புறம் நம்மளோட இதுலேயும் நம்ம அந்த இதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதாவது அந்த பாடல்களின் எண்ணிக்கை, அந்த துறை, அதை எல்லாமே கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.